வாயா, வா சாப்பிடலாம் வா. நான் சாப்பிட வரல, எனக்கு சாராயம் குடிக்க பணம் வேணும். என்ன யோசனை பண்ற, சீக்கிரம் எடு. ஏய், நான் கேட்கறது உன் காதல் உள்ள, உனக்கு சோறுதான் முக்கியம். டே நாகராஜா, நான் உன்னை பெத்த அம்மாடா. நீ என் வயிற்றுல இருக்கும்போது என்ன உதச்சது பத்தாது. என் வாழ்க்கை பூரா நான் உங்ககிட்ட உதப்பட்டே சாகணுமா? பெருசா பெத்துட்ட. ஏன் பெத்த, எதுக்கு பெத்த? பெக்கும்போது சுகமா இருந்தது இல்ல? இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும், குடு. என்கிட்ட ஏதுடா இருந்த காசியெல்லாம் நேத்தன வந்து அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போனேன். இப்ப மறுபடியும் வந்து கேட்டினா நான் எங்க போவேன்? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே அது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும். ஏண்டா இப்படி வாய் கூசாம பேசுற? கொளுத்துற வெயில சாப்பாட்டு கூட தூக்கி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ தண்ணி அடிச்சு சூதாடிட்டு ஊதாரித்தனமா சுத்துற, இது உனக்கே நல்லா இருக்கா? முடியுமா? என்ன விட்டுட்டு ஓடிட்டா? என் வயித்துல பிறந்த நீயாவது எனக்கு கொள்ளி போடுவேன்னு நினைச்சுட்டா? நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிற, இனிமே என்னால தாங்க முடியாதுடா. என்னால முடியாது, தினம் தினம் உங்ககிட்ட அடிபட்டு சாகிறத விட என்ன ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு, ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு. கொல்லு, கொல்லுடா, கொல்லுடா, கொல்லுடா. பாவி, பெத்த தாயோட தாலிய பறிச்சுட்டு போய் குடிக்கணும் நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யாரு நீ? நான் தினம் குடிக்கணும், கூத்தியார் வீட்டுக்கு போனோம், அதுக்கு எனக்கு பணம் வேணும். இந்த தாலி வேணா கொடுத்துறேன், நீ வரியா? படுபாவி, யார பார்த்து என்ன கேள்விடா கேட்டுட்ட? உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுலடா, போடா இங்கிருந்து, போடா என் மூச்சில முழிக்காதடா, போடா இங்கிருந்து என் மூச்சில முழிக்காத. அம்மா உஷா கண்ணு, அவன் உன்னை பார்த்து கேட்ட கேள்விக்கு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் தாயே. என்ன முனிமாத, உனக்கு போய் இப்படி ஒருத்த வந்து மகனா பிறந்திருக்கானே, எப்படிமா சமாளிக்கிற? நீ புதுசா இங்க குடி வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். பாவம் முனியுமா, அடிக்கடி அவன் குடுக்கற தொல்லைய முனியுமான்னு தாங்குது, நானா இருந்தா நடக்கிறதே வேற. எல்லாம் என் தலையெழுத்துமா, தலையெழுத்து. வா போலாம். ஏன் ஜமுனா, என்னமோ ஜலகண்டேஸ்வரர் காலனி மானமே கப்பல்ல ஏற போகுது, காலனி பொம்பளைங்கள்லாம் மொத காரியமா என் வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு கம்மன் உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கன்றாவியை எப்படி என் வாயால சொல்றது? உன்ற வாயால தான் சொல்லணும், பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா சொல்லுவாங்க. அட சொல்லுங்க கன்றாவியவ, எரிச்சல கிளப்புறா. சொன்னா தானே புரியும். அதானே, நேத்து ராத்திரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்தனா, அப்ப அந்த கடைசி வீடு காலியா இருக்கே அது திறந்து இருந்துச்சு, திருட திருட வந்துட்டானோன்னு பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சிறுக்கியும், எந்த சிறுக்கி? அதான் அந்த உஷாவும் வீட்டுக்காரமா மகனும் வெளியில வராங்க. ஒன்னாவா? ஒன்னாதான். என் மகன் கிருஷ்ணாவா? உங்க மகன் கிருஷ்ணனே தான். கட்டிக்கிட்ட புருஷன் கிழவனா இருக்கிறதுனால என் பையனை ஜோடி சேர்த்துக்கிட்டாளா? இந்த வேகரம் மட்டும் அந்த அக்கா வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது, அவதாலேயே மோட்டை அடிச்சு காரம்புள்ளி செம்புள்ளி குத்தி காலத்து மேல ஊர்வலம் கொண்டு போயிடுவாராமா. அப்புறம் என்ன நடந்தது? அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததுதான் பார்த்தேன். உள்ள என்ன நடந்ததுன்னு பாக்கலையாக்கு? இல்லையே, நானா இருந்தா எல்லாத்தையும் பாத்து படுத்தா வெளியிலயே வந்திருப்பேன். சேச்சே, இந்த மாதிரி பொம்மை நாட்டி இங்க இருந்தாண்டா காலனில உள்ள ஆம்பளை எல்லாம் கெட்டு குட்டித்தவரானா போயிடுவா. இத பாருங்க வீட்டுக்காரமா, இத இப்படியே விட்டீங்க அவ உங்க பையனை இழுத்துக்கிட்டு எங்காவது ஓடி போயிடுவா. அந்த அளவுக்கு விட்டுருவேனா? இப்பவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ரெண்டுல ஒண்ணு பாத்திர மாட்டேன். ஆமா, நாளைக்கே அவளை இந்த காலனியை விட்டு காலி பண்ணிட்டு தான் மறுவேலை பாக்குறீங்க. நாளைக்கு என்ன காலி பண்றது? இப்பவே அவளை காலி பண்ண வைக்கிறேன். முதல்ல அதை செய்யுங்க. உட்காருங்க, அட கொஞ்ச நேரம் உட்காருங்க சொல்றேன். ரொம்ப அவசரப்படுறிய ஜமுனா, காலனில உள்ள எல்லா பொம்பளைங்களும் இருக்கிறோம், உன் பொண்ணை மட்டும் காணுமே எங்க?
அவள் எது கேக்குற? அட, இந்த விஷயத்தை அவளும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னுதான். என்ன முனியமா, இதெல்லாம் போய் அவ தெரிஞ்சுக்கணுங்கிற, அவ பச்சை குழந்தை. என்னங்க நீங்க வளர்ற உள்ள வேகரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானோ? இந்த வயசுல தெரிஞ்சுக்காம எந்த வயசுல தெரிஞ்சுக்கிறது? என்ன விவரமா சொல்றா பாரு, கோயம்புத்தூர்காரின்னா கோயம்புத்தூர்காரிதான். இவங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். கூப்பிடு. சாதிக்கண்ணே, சாதிக்கண்ணே, இந்த பக்கம் இருந்து வருது. வாமா வா. என்ன பெத்த அம்மா, ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒன்றரை நீளத்துக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியம்மா. சாந்தி, நேத்து ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள நீயும் கிருஷ்ணாவும் என்ன பண்ணுனீங்க சொல்லுமா? இந்த முனியம்மா, யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குற? உன் உத்தம புத்திரி கிட்ட தாமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாந்தி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்லைன்னு ஒழுங்கா பதில் சொல்லணும். மரியாதையாவது சொன்ன மவளை ஒரே இடி மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கும். மரியாதையா சொல்லிடு. நேத்து ராத்திரி உஷா வர்றதுக்கு முன்னால நீயும் கிருஷ்ணாவும் தானே அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க? சொல்லுடி சொல்லுடி. ஆய், ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ராத்திரில அந்த பையன்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? பகல்ல பேசினா நீ விட மாட்டியே, அதனாலதான் ராத்திரில வர சொல்லி பேசியிருக்கு. என்னம்மா பேசுனீங்க? என்னடி பேசுன சொல்லி தொல. அட, வயசு பையனு வயசு புள்ளி ராத்திரில என்னத்த பேசுவாங்க? எல்லா பல்லான விஷயந்தே. ஐயா, இது என்ன கன்றாவி? ஐயோ, என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கே. என்னடி பேசுன, என்னடி பேசுன சொல்லி தொல. இருமா, சொல்லிடும் பாருப்பா. அம்மா கண்ணு சொல்லிடுமா, என்ன பேசுனீங்கிறது மட்டும் சொல்லிடுமா. அந்த கிருஷ்ணாதான் ராத்திரி 11 மணிக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு வரியான்னு கேட்டுச்சு. ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வர்றியான்னு கிருஷ்ணா உன்ன பாத்து கேட்டுச்சா? உம், ஆய், இல்ல நான் தான் வர சொன்னேன். அப்படி வா. அம்மா அம்மாம்மா, ஜமுனாம்மா, உங்க பொண்ணு ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த பையனை அந்த ரூமுக்கு வர சொல்லிருக்கா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சுக்காம தையா தக்கானு குதிச்சியே, இப்ப என்ன சொல்ற? பேச மாட்டியே, வாய அடைச்சிருமே. உஷா பார்த்ததுனால ரெண்டு பேருக்கு சைலண்டா புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கு. இதையே ஒன்ன மாதிரி ஆளுங்க பாத்திருந்தா இந்த காலனியே ரெண்டாக்கி இருப்ப. முனிமா, சரியா சொன்னீங்க. என்ன இருந்தாலும் படிச்சு உள்ள படிச்சு உள்ளதா, அந்த பொண்ணு மனசுல இதுங்களுக்கு வருமா? இதுங்களுக்கு மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணுடைய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. அவ யாரு, எப்பேற்பட்டவ, எங்க பிறந்தவங்கறத இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன் கேளுங்க. ரிக்ஷாவுக்கு 3 ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து 5 ரூபா கேக்குறான். என்னே, சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பையில பாத்துக்கிட்டு இருக்க. எந்திரி, கை கழுவு, சாப்பிடலாம். இல்ல, நீ எடுத்து வச்சிட்டு போ, நான் சாப்பிடறேன். எடுத்து வச்சிட்டு போறதா? நீ சொன்ன, நான் விட்டுடுவனா? இந்த பாரு, ஆபீஸ் நேரத்துலதான் நீ மேனேஜரு, நான் முனியம்மா. இது சாப்பாட்டு நேரம், இப்ப நான் தான் ஆளினாள். எந்திரி சொன்ன கேளு. எந்திரி எந்திரி. சாப்பிடுமா? என்னம்மா, எப்ப பார்த்தாலும் வீட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா அப்பா பத்தி தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அதையே நினைச்சு நினைச்சு நீ ஏன் சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கற? சாப்பிடுமா? நீ சாப்பிட மாட்டே, நானே ஊட்டி விடுறேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு, சாப்பிடுமா. இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். சும்மா தானா? எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி. இல்ல முனியம்மா, உன் கை ராசி இல்ல, உன் மனசுல இருக்கிற தாய்ப்பாசம். ஏது எப்படியோ, நீ சாப்பிட்டியே, அதுவே எனக்கு போதும். என்ன சுந்தரா, போற போக்க பார்த்தா பானையவே காலி பண்ணிடுவ போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல முனியமா, இந்த பக்கத்துல புதுசா செட்டிநாடு ஓட்ட ஆரம்பிச்சிருக்கல. ஆமா, பக்கத்துல சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சா, ஒரு பூடி புடிச்சுட்டேன். காரத்தை பாரு, எக்கச்சக்கமா போட்டா, அதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, செட்டிநாடு ஹோட்டல்ல காரம் கொஞ்சம் தூக்கலதான் இருக்கும். ஆமா, அது என்னமோ தெரியல, எல்லாருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காரம் அடிக்கும், உனக்கு எப்படி சாப்பிடாமயே காரம் அடிக்குது? ஏன்பா,
முழுசா ஒரு பன்னு வாங்கி திங்கிறதுக்கு யோசனை பண்ணுவேன். நீ செட்டிநாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த, நான் நம்பணும். ஐயே போதும், வழியாத, உட்காரு உட்காரு. ஏன் போய் சொல்ற செட்டிநாட்டுல சாப்பிட்டேன், கொங்கு நாட்டுல சாப்பிட்டேன்னு? சாப்பிட்ட மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன முடியுமா, நீயே இப்படி பேசினா இப்படி என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். சும்மாவா சொன்னாங்க அஞ்சு பொண்ணுங்களை பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னு? நீயும் அஞ்சு தங்கச்சிகளோட பிறந்து வாயை கட்டி வயித்த கட்டி நாலு தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இன்னும் என் பட்டினியா கிடக்குற? வயிறார சாப்பிட வேண்டியதானே, இன்னும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. அந்த ஒரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். எப்படி முடியும்? முடி சாப்பிடு, முடிதான். உனக்கு வயசு ஆகுது. ஆமா, சின்ன பையன் மனசுல நினைப்ப, நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஒரு நிமிஷமா யோசனை பண்ணி பாக்குறியா நீ? எனக்கு எதுக்கு முடியுமா நீ கல்யாணம்? என் தங்கச்சிங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஒரு சோனகிரி புடி, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காத. இதுக்கு தான் பெத்தவன்னு ஒருத்தர் இருந்திருக்கணும். அவன் மட்டும் இருந்திருந்தானா இப்படியா விட்டுருப்பா? தாய்க்கு தலைமகன்னு முதல்ல உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா மறு வேலை பார்த்திருப்பா. உன் தலை எழுத்து, நான் என்ன பண்றது? என்னம்மா கூப்பிட்டியாமே? முனிமா, இப்ப நீ சுந்தரத்துக்கிட்ட என்னமோ பட்டினி சாப்பாடு தங்கச்சி கல்யாணம்னு பேசிட்டு இருந்தியே, என்ன அது? ஆட, அந்த தம்பி கதையே என் அம்மா கேக்குற. நீ சொன்னா தானே தெரிஞ்சுக்க முடியும். என்னத்த சொல்றது, அந்த தம்பி கூட பிறந்ததுங்க அஞ்சு தங்கச்சிங்க. ஆட்டாக்காரையும் மண்டையை போட்டுட்டா, அப்பங்காரன் எவ்வளையோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அந்த பொண்ணுங்களுக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாவும் இருந்து நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான். கடைசி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், தனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறது கூட இல்லை. பாவி மகன், எந்த நேரத்தில் பிறந்தானோ, சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல பியூனா வேலை பார்க்கறான், ராத்திரி நேரத்தில் ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்ப்பான், லீவு நாளில் ரிக்ஷா ஓட்டுவான், பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பான். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தங்கச்சிகளை காப்பாத்துறான், ஆனா அவன் வயித்த மட்டும் பட்டினியாவே போட்டுக்கிறான். மை காட், இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? என்ன பண்றது, தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கே, அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரி முனியம்மா. உஷா கண்ணு, வீட்டுக்கா கிளம்பிட்ட? ஆமா முனியம்மா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, வழக்கமா ஏழு எட்டு மணி ஆனா கூட வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராது, இன்னைக்கு என்ன டான் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்ட? மூஞ்சியெல்லாம் வேற சந்தோஷமா இருக்கு, என்ன ஏதாவது விசேஷமா? ஆமா முனியம்மா, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஐயா, பொண்ணு பார்க்க வர்றாங்களா? என் ராசாத்திக்கு கல்யாணமா? மாப்பிள்ள யாரு? போட்டு பாக்கறியா? கையிலே வச்சிருக்கியா? என்ன ஆட, எப்படி இருக்காரு? ஆடாடா, அவருக்கு என்ன, என் ராஜாத்துக்கு ஏத்த ராஜா மாதிரி இருக்காரு. கல்யாணம் ஆன பிறகு நாங்க அமெரிக்கா போக போறோம். அமெரிக்காவா? அங்கே இருக்க போறீங்களா? பாத்தியா, உன் மனசு போலவே ஆண்ட உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, நீ நல்லா இருக்கணும். இந்த பாரு, எங்க இருந்தாலும் இந்த சோத்து கூட முனியம்மாவ மட்டும் மறந்துடாத. என்ன முனியம்மா, யாரை மறந்தாலும் உன்னை மறக்க முடியுமா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்பு, மாப்பிள்ள வந்து காத்துக்கிட்டு போறாரு. இந்த பாரு, போகும்போது மறக்காம தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு போ. என்ன வா. உஷா கண்ணு, என்ன கூப்பிட்டியா? ஆமா முனியம்மா. சுந்தரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாரு, நம்ம பியூன் சுந்தரமா? நல்ல தம்பிதான். ஏம்மா, ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்க போறியா? ஆமா முனியம்மா, எனக்கு புருஷனா ப்ரமோஷன் கொடுக்க போறேன். என்னது, புருஷனாவா? என்னம்மா சொல்ற, நல்லா யோசனை பண்ணிதான் இந்த முடிவுக்கு வந்தியா? சுந்தரம் உனக்கு பொருத்தமானவனா நினைக்கிற? வயசுல வேணா எனக்கு அவர் பொருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல எனக்கு பொருத்தமானவர் தான். ஆமா, இத பத்தி அந்த சுந்தரம் தம்பி கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்ல முனியம்மா, அதுக்கு தான் உன்ன வர சொன்னேன். இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட பேசி நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். உஷா, இந்த முடிவுல எதுவும் மாத்தா இருக்காத? அவர்தான் என் புருஷன், நான் முடிவே பண்ணிட்டேன். Thank you.
என்ன சுந்தரா, இன்னைக்கு சாயந்தரம் முடிவ சொல்றேன்னு சொன்ன, சாயந்தரம் போய் ராத்திரியும் வந்துருச்சு, இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணையே கிண்டுகிட்டு இருந்தீனா என்ன அர்த்தம்? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க வெளிப்படையா சொல்லுப்பா. முனியம்மா, கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்ல, ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா, ஆனா கட்டிக்க போற புருஷனோட மனச மட்டும்தான் பாப்பா. அந்த பொருத்தம் எனக்கும் இவருக்கும் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பெத்த தாய் தகப்பனுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்காக அவ்வளவு சொத்து சுகத்தையும் இழந்து வந்து, வயசு வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல, நல்லவனா இருந்தா போதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்டுட்டே ஜமுனா. மன்னிச்சிட முடியுமா, இது என் புத்திக்கு தெரியாம போயிடுச்சு. உங்க புத்திக்கு எதுதான் தெரியுது, எல்லாத்துலயும் அவசரம். கோயம்புத்தூரு சமயம் கிடைச்சா பாஞ்சிருவிய. சரி சரி, இங்க நடந்த விஷயம் நம்ம பொம்பளைங்க வரைக்கும் தெரிஞ்சா போதும், தற்சமயத்துக்கு ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுவும் சரிதா, கோயம்புத்தூர்மா நின்னுகிட்டே இருப்பீங்களே, அந்த சந்தனம் தேடுங்க. ஆம்பளை பிள்ளைய பெத்திக்கிட்டு நல்லா இருக்கணும். முனியம்மா, உன் பையன் உஷா உங்க வீட்டுக்காரன் ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. அவரை விட்டுடா, அவரை ஒண்ணு பண்ணிடாத, அவர் பாவண்டா. அடே, அவரை ஒண்ணு பண்ணிடாதா, அவரை ஒண்ணு பண்ணிடாதா, அடே அவரை விட்டுடுறா, விட்டுடுறா, விட்டுடுறா. ஆ!
கடைசியில என் கையால குத்துப்பட்டு சேர்த்துட்டியே. ஐயோ, சொன்னே கேக்கலையே கேக்கலையே. முனியம்மா, என் மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக பெத்த மகனையே கொலை பண்ணிட்டு இப்படி கையில விலங்கூட நிக்கிறியே. என் வயத்துல பிறக்கலைனாலும் உஷாவை நான் என் பொண்ணு மாதிரிதான்ப்பா நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துங்கும் போது நான் கொலகாரியா மாறுனதுல ஒண்ணு தப்பு இல்ல. என் பேரனை பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உஷா, இந்த முனியம்மாவுக்கு ஒரு ஆசை நிறைவேத்தி வைப்பியம்மா. நீயே என்ன மகன்னு சொன்னப்புறம் எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேத்தி வைக்காம இருப்பேனா என்னம்மா? இந்த முனியம்மா செத்துட்டானா கொள்ளி வைக்கிறதுக்கு நாதியே இல்லைன்னு நாலு பேரும் சொல்லாம என் பேரனை எனக்கு கொள்ளி வைக்க சொல்லுவியாம்மா? அம்மா, இந்தம்மா டைம் ஆச்சு, போலாம். சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம்,
ஆசை கொண்ட நெஞ்சங்க.